உடனே இவருடைய விரதம் பூர்த்தியாகி போகிறது. தூர்வாச மகரிஷி அங்கேருந்து பரட்டு வரார். வந்த உடனே ராஜா தன்னுடைய காலில் விழப்போறா, ரொம்ப நேரமாகி போச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு உபாயம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ராஜா மனசந்துஷ்டியாக அங்கேருந்து இருக்கிறத பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னு ஞான திருஷ்டினால் பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போகிறது இந்த மாதிரி நாரதர் வந்து ஒரு உபதேசம் பண்ணார், இதனால் இவனுடைய விரதமானது சித்திச்சு போச்சுன்ன உடனே தன்னுடைய கேசம் ஒரு முடியை எடுத்து ஒரு பைசாச்சத்தை சிருஷ்டி பண்ணி இந்த ராஜ்யத்தையே இம்சை பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிற போது பார்த்தார் அங்கேருந்து சுதர்சன ஆழ்வார் தான் அவர் உபாசனா மூர்த்தி அந்த அம்பரீஷ மகாராஜாவுக்கு. அதனால் பெருமாளுடைய ஒரு உத்தரவோடு அந்த சுதர்சன ஆழ்வார் கிளம்பிட்டார். கிளம்பி அந்த ஒரு பைசாச்சத்தை சம்ஹாரம் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஒரு உத்வேகத்தோடு வரும்பொழுது இந்த தூர்வாச மகரிஷிக்கே என்ன பண்ணுறதுன்னு தோணலை. என்னடா இது, நம்ம சிருஷ்டி பண்ணுறது நம்ம தபோபலத்தினால அந்த பைசாச்சுமே இந்த ஒரு கதியாகி போச்சுன்னா நமக்கு என்ன கதி ஏற்படுமோ அப்படின்னு அவர் நேரம் பிரம்மலோகம் போகிறார். பிரம்மா கிட்ட பிரம்மாண்ட போன உடனே பிரம்மாவை ஆராதனை பண்ணுறதுக்கு இவர் தூர்வாச மகரிஷி ஆராதனை பண்ணுறதுக்கு அவள் எல்லாம் சித்தம் பண்ணுறான். உன்னுடைய ஆராதனைலாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு உபாயம் பண்ணு அங்கேருந்து என்ன இது என்ன பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இந்த அம்பரீஷ மகாராஜாண்ட ஒரு விரத பங்கம் பண்ணுறதுக்குன்னு போனேன், இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு உடனே அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நேராக சாட்சாத் விஷ்ணு பகவான்கிட்டே போங்கன்றார். அங்கே போகிறதுக்கு மனசில் நிம்மதி இல்லாததுனா உங்ககிட்ட வந்தேன். இந்த நேரம் கைலாயம் போகிறார், அங்கே போனால் பார்வதி பரமேஸ்வரன் அவா இருக்கா, அவளும் இந்த துர்வாச மகரிஷி ஆராதனை பண்ணணும் எல்லாம் சித்தம் பண்ணும்போது உங்கள் ஆராதனைலாம் எனக்கு நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, எனக்கு ஏதாவது உபாயம் பண்ணுவோன்ற, நானும் ஒன்றும் பண்ண முடியாது, சாட்சாத் எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய ஆயுதம், அதனால் அங்கேயே போங்கன்ன உடனே திருப்பி நேராக கடைசியாக ஸ்ரீமன் நாராயணன் வந்து வந்தோடனே ஸ்ரீமன் நாராயணன் வந்து தூர்வாச மகரிஷி வந்திருக்காரு, ஒரு பெரிய ஒரு தபஸ்வியாச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஆராதனை பண்ணுறார். உங்கள் ஆராதனைலாம் வேணாம், நீ ஒரு நாடக சூத்திரதாரி, உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நீயே இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியுன்றார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். இந்த மாதிரி அந்த அம்பரீஷன்ட்டு போய் நான் ஒரு அபச்சாரப்பட்டுட்டேன்னார். என்னிடத்துல நீ அபச்சாரப்பட்டீர், அன்னைக்கு காலால் எட்டி உதச்சீர், நான் வந்து ஒரு பெருசாக பொருட்படுத்தலை, நான் க்ஷமாபணம் மன்னித்து விட்டுட்டேன் நான், அதே என்னுடைய பாகவதால் என்னையே நம்பியிருக்காவான், சதா சர்வகாலமும் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையோடு அவள் ஜீவிச்சுட்டுருக்கா, அதனால் அவகிட்ட போய் இன்றைக்கி அபச்சாரப்பட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்ன, எல்லாரும் அங்கேயே போவோம் வாங்குவோன்னு திரும்பி திரீன்லோகான் பரித்தியட்ச துவமேப சரணம் கதான்னு மூன்று லோகமும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த அம்பரீஷ மகாராஜானுடைய அரண்மனைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தாருன்னா பெருமாள் இருக்கார், சக்கரதாழ்வார் இருக்கார், சாட்சாத்காரமாக அங்கேருந்து அந்த பெருமாளை சேவிக்கிறார் அங்கேருந்து தூர்வாச மகரிஷி. இதை பார்த்த உடனே அந்த பெருமாளுக்கும் சந்தோஷம், மனசில் ஒரு சந்தோஷம், சக்கரதாழ்வாருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, நீர் வந்து பெரிய தபஸ்வியாக இருக்கலாம் மகானாக இருக்கலாம் தவறு கிடையாது, ஆனால் இந்த பாகவத அபச்சாரம் மட்டும் படக்கூடாது, பெருமாளுடைய அபச்சாரப்பட்டால் கூட பெருமாள் மன்னித்து விட்டுடுவார், ஏன்னா பக்கத்துலேயே தாயார் இருக்கா, அந்த தாயார் என்ன பண்ணுவாங்கிறது, நம்ம குழந்தை ஏதோ தெரியாத தவறு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அந்த தாயாரானவள் நமக்கு எடுத்து சொல்லுவான், பெருமாளும் நமக்கு மன்னிச்சிடுவார், இது வந்து பாகவத அபச்சாரம், இதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் எல்லாரும் சொன்ன பிறகு அந்த இடத்துல 33 கோடி தேவகளும் வந்து மும்மாறி பூ பொழிந்து அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி அந்த அம்பரீஷ மகாராஜாவுக்கும் அந்த பலத்தை கொடுக்குறான், அங்கேருந்து விரதம் பண்ண ஒரு பலனை கொடுக்குறான். இந்த ஒரு சரித்திரமானது இதில் வந்து என்னன்னாக்கா, நம்ம என்னதான் கைங்கரியம் பண்ணால் கூட அந்த சரணாகதின்றது பெருமானுடைய திருவடியில் போய் நம்ம வந்து சேவிச்சிட்டோமேயானால் நமக்கு அந்த பலன் எம்பெருமான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவேன்ற ஒரு நிதர்சனமான ஒரு சரித்திரம் இந்த சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அங்கேருந்து. அதே மாதிரி இந்த சுதர்சனம் பண்ணும்போது இந்த சரித்திரத்தை சொன்னவாலும் சரி கேட்குறவாலும் சரி கேட்டவாளுக்கும் அந்த ஒரு பலன், சுதர்சன ஹோமம் பண்ண ஒரு பலனானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சுதர்சன சரித்திரம். அதே மாதிரி இந்த சுதர்சன அஷ்டகம்லாம் இங்கே பாராயணம் பண்ணுவோம். சுதர்சன அஷ்டகம், சுதர்சன ஷட்கம், சுதர்சன கவசம், பஞ்சாயுத சோஸ்திரங்கள் எல்லாம் இங்கே சேவிப்போம் அங்கேருந்து. எல்லாரும் இருந்து அனுபவித்து
எல்லாருக்கும் இந்த ஒரு பல பிராப்தி கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இந்த வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நாளையிலேருந்து ஸ்கூல் அவளுக்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலமாக இந்த வித்யாபியாசன்றதே இல்லாமல் இருக்குது. இல்லாமல் இருக்குன்னா இப்போவும் குழந்தைகள்லாம் போயின்ட்டுருக்கா, பட் இருந்தாலும் வித்யாசாலை அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தைகள் அந்த படிப்பை அறிஞ்சிக்கிறதுன்றது இல்லாமல் இருக்குது. நாளையிலேருந்து திறக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காகவும் இந்த ஹோமத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஹோமத்தில் விட்டு சூக்தம், புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நீலா சூக்தம், அப்புறம் வந்து துர்கா சூக்தம், ஏகாட்சர சூக்தம், ராத்திரி சூக்தம், சாரஸ்வ சூக்தம் அப்படின்னு விசேஷமான சூக்தங்கள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணி லக்ஷ்மி அயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலையும் சரஸ்வதி கடாட்சத்தினாலையும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வித்யாபியாசம் ஏற்பட்டு நல்ல ஒரு மேதாவியாக இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பெருமாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் இந்த ஒரு பலன் முழுமையாக கிடைக்கணும்னு சொல்லி அன்போடு எல்லாரையும் இங்கே பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி